ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் 2வது டெஸ்ட் மேட்ச்சில் தென்னாப்பிரிக்க வீரரான ரபடா 11 விக்கெட்களை அதிரடியாக வீழ்த்தியிருப்பாங்க. இதனால் ICC பவுலிங் ரேங்கிங்கில் 902 புள்ளிகள் எடுத்து ரபடா முதலிடத்துல இருக்காங்க. ஆண்டர்சன் 887 புள்ளிகள் எடுத்து 2வது இடத்துல இருக்காங்க. ஜடேஜா 844 புள்ளிகள் எடுத்து 3வது இடத்துல இருக்காங்க. அஸ்வின் 803 புள்ளிகள் எடுத்து 4வது இடத்துல இருக்காங்க. ஹசல்வுட் 796 புள்ளிகள் எடுத்து 5வது இடத்துல இருக்காங்க. வேக்னர் 784 புள்ளிகள் எடுத்து 6வது இடத்துல இருக்காங்க. ஹீரத் 777 புள்ளிகள் எடுத்து 7வது இடத்துல இருக்காங்க. ஃபிளாண்டர் 776 புள்ளிகள் எடுத்து 8வது இடத்துல இருக்காங்க. ஸ்டார்க் 772 புள்ளிகள் எடுத்து 9வது இடத்துல இருக்காங்க. நாதன் லயன் 753 புள்ளிகள் எடுத்து 10வது இடத்துல இருக்காங்க. இந்த பவுலிங் ரேங்கிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின். இவங்க ரெண்டு பேத்துக்குமே தென்னாப்பிரிக்க மேட்ச்ல இடம் கிடைக்கல, இருந்தாலும் டாப் 10 லிஸ்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அணியில வளர்ந்து வரும் இளம் வீரர்கள்லாம் பவுலிங்ல சூப்பரா விளையாண்டுட்டு வராங்க. நம்ம இந்திய அணியானது ஸ்பின் பவுலிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.